ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 7 & 6 தமிழ் டியூட்டோரியல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோஸ், அடுத்து இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாத்துக்குமே வாட்டர் மார்க் லோகோ எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே வீடியோவுக்கு கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து யூடியூப் சேனல் எல்லாமே என்னோடய மொபைலில் தான் நான் யூஸ் பண்ணுறேன், அதுவும் சாம்சங் J4 தான். அதனால் நான் இப்போ என்னோடய க்ரோம் ப்ரௌசருக்குள்ளே போகிறேன். ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன், க்ரோம் ப்ரௌசரில் வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம டெஸ்க்டாப் வியூவில் பார்க்குறது அப்படின்னு பார்க்காதவங்க அந்த லிங்க் நான் மேலே அந்த கார்ட்ஸில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாகவே இருக்குது. நம்ம சேனல் வந்துருச்சு. கிரியேட்டர் ஸ்டுடியோ போங்க. கிரியேட்டர் ஸ்டுடியோ போனதுமே நமக்கு லெஃப்ட் சைடில் சேனல்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது நம்மளோட காப்பி ரைட்ஸ், மானிட்டேஷன்ஸ் இந்த மாதிரி சிம்பிள் வரும். திருப்பி இந்த லெஃப்ட் சைடு கீழே ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டிங் இருக்கா, இந்த பிராண்டிங் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பிராண்டிங் வாட்டர்மார்க்னு வந்துடுது. இதை நான் ஆட் வாட்டர்மார்க் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதை இப்போ உங்களுக்கு இது பண்ணுறக்கான அதை டெலிட் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்காக புதுசாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஆடு வாட்டர்மார்க் கொடுத்தீங்கன்னா ஒரு பாப்அப் வரும். அந்த பாப்பப்பில் பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல் இருக்கா, சூஸ் ஃபைல் அதாவது இது வந்து பிஎன்ஜிலே பிஎன்ஜி ஆர் ஜிப் ஃபைல்ஸ்ன்னு இருக்கும், ஆனால் ஒரு மேக்ஸிமம் சைஸ் வந்து 1 MB தான் இருக்கணும். நான் வந்து நீங்கள் வீடியோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ நீங்களாக வந்துட்டு உங்கள் சேனலுக்கு ஏற்றப்பல அந்த ப்ரொஃபைல் பிக்சர் இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா அந்த பிக்சரோட சைஸ் வந்து 800x800 சைஸில் தான் இருக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் சூஸ் ஃபைல் கொடுத்தீங்கன்னா உங்களோட இதுக்குள்ளே போகும். நான் கம்ப்யூட்டரில் போனால் மை கம்ப்யூட்டர் மை ஃபைல்ஸ்க்குள்ளே போகும். இப்போ நான் வந்து டாக்குமெண்ட்ஸ், நான் ஃபோன் மொபைல் பண்ணுறாங்க டாக்குமெண்ட்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா நான் கேலரி கொடுக்குறேன். கேலரி கொடுத்தனே மை ஃபைல்ஸ் எல்லாமே வந்துடும். அதில் நான் இமேஜ் டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அந்த டவுன்லோட் பண்ண இமேஜில் போனேன்னா நமக்கு நான் இந்த யூடியூப்ன்ற இந்த இதை கொடுக்குறேன். கொடுத்ததுமே வீடியோ அப்படிங்க, நெட்டு ஸ்லோவாக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. நான் பிஎன்ஜி ஃபைல்ஸ் இந்த யூடியூப் கொடுத்துருக்கேன், இதை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். யுவர் அப்லோடர் வாட்டர்மார்க் இந்த இமேஜ் வேணான்னு அப்படின்னா நீங்கள் சூஸ் நியூ ஃபைல்ஸ் கொடுத்து நீங்கள் புதுசாக இது பண்ணிக்கலாம். நான் அந்த இதுதான் கொடுக்க போகிறேன். சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்தோடனே மேலே லோடிங் ஆகிட்டுருக்கு. பார்த்தோன்னா நம்ம வீடியோவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சைஸ் இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஸ்டார்ட் டைம், நீங்கள் வந்துட்டு இந்த வாட்டர்மார்க் வந்துட்டு எந்த இடத்துல டிஸ்பிளே ஆகணுமோ நீங்கள் அதை வச்சு கிளிக் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். நான் வந்து என்ன கொடுக்க போகிறேன்னா வீடியோ ஃபுல்லாகவே எனக்கு வேணும். சில பேர் எண்ட் ஆஃப் வீடியோ கூட கொடுக்கலாம். நான் வந்து என்டையர் வீடியோலேருந்து கொடுக்குறேன். நான் என்டையர் வீடியோ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, அப்டேட் ஆயிடுச்சு. அப்டேட் ஆனது பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் வந்து ஸ்மால் லோகோ இது வந்து டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து என்டையர் வீடியோவில் வந்து நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது பண்ணியிருக்கேன். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.